எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரோஸ்டி பத்தி தான் பார்க்க போறோம். நான் பாத்தீங்கன்னா கையில வந்து ரெண்டு ரோஸ் வச்சிருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ் தான் நமக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு வந்து இந்த ரோஸை வச்சு எப்படி டீ பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம வீடியோல பார்க்கலாம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெட்டல்ஸ் தான் ஒரு பவுல்ல வச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல நான் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து அடுப்பை வந்து ஹைல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா வாட்டர் நல்லா பாயில் ஆயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இதுல போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நான் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இது கொதிக்க வைக்க போறேன். நல்லா பாயில் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரோஸ்டி ரெடி ஆயிடுச்சு. ரோஸ்டில பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. ரோஸ்டி நம்ம குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி கம்மியாகும். கேர்ள்ஸ் பீரியட்ஸ் அப்ப ரோஸ்டி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டமக் பெயின் ரெடியூஸ் ஆகும். ஓகே, இந்த ரோஸ்டியை இப்ப டேஸ்ட் பண்ணிடலாம். நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு டேஸ்டும் கிடையாது. பிகாஸ் இது முழுக்க முழுக்க நேச்சுரல். நான் வந்து எந்த ஸ்வீட் ஆனாலும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதை ரெகுலரா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு க்ளோ தெரியும். அதனால ஃபேஸ் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.